இந்த வீடியோல தமிழ்நாடுல உள்ள ஆல் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ்லயுமே எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ண மாட்டாங்க. எப்படி போஸ்ட்போன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ கூட வரல, போஸ்ட்போன் பண்ணவே கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் இந்த வீடியோ வந்து பதிவிடுறோம். ஆக்சுவலா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிடுவோம், நவம்பர் டிசம்பர்ல கண்டக்ட் பண்ண வேண்டிய எக்ஸாம் வந்து 2 மந்த் டிலே ஆகி இப்ப ஜான் 20 எக்ஸாம் வந்து வைக்க போறாங்க. இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். மறுபடியும் கொண்டு போய் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க, மறுபடியும் கொண்டு போய் 1 மந்த் டிலே ஆகுதுன்னு வச்சுக்குவோம். இப்ப பிப்ரவரி 21 வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி நீங்களே ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. அந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா April 4 முடியுது, நீங்களே ஒரு மைண்ட்ல ஒரு கால்குலேஷன் போட்டுக்கோங்க. அப்படி பிப்ரவரி 2 April வரையும் ஒரு செமஸ்டர் எக்ஸாம் நடக்க போகுதுன்னா, அப்ப மே ஜூன்ல வந்து எக்ஸாம் நடத்த வேண்டியது இருக்குல்ல, அந்த ஒரு எக்ஸாம் அந்த செமஸ்டர் எக்ஸாம் வந்து எப்ப நடத்த முடியும்? இப்ப வந்து ஃபைனல் இயர் ஒரு பையன் படிக்கிறான், 7th செமஸ்டர் எக்ஸாம் இவ்வளவு டிலே ஆகுதுன்னா, அந்த பையனுக்கு 8th செமஸ்டர் எக்ஸாம் எப்ப கண்டக்ட் பண்ணுவாங்க, அது எவ்வளவு டிலே ஆகும்? அடுத்த ஆகஸ்ட் மாசம் தான் போய் எக்ஸாம் வைக்க முடியும், செப்டம்பர்ல அந்த ரிசல்ட் வாங்க முடியும், அவன் எப்ப பாஸ் அவுட் ஆகி வெளியில போக முடியும்? சோ இதுல இவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறது. இது மட்டுமா, அது இதை விட டிப்ளமோ பாவங்க ரொம்ப, ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி 3 மந்த்ஸ் டிலே ஆயிடுச்சு. இப்ப வரையும் இன்ஜினியரிங்காவது 2 மந்த்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு 2 மந்த்ஸ், அவங்களுக்கு 3 மந்த்ஸ். எப்படின்னா ஆக்சுவலா டிப்ளமோக்கு வந்து செப்டம்பர் அக்டோபர்ல தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ற டைம், இப்ப ஜன் மந்த் ஆயிடுச்சு, 3 மந்த்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அவங்க பிப்ரவரி சொல்லி டிலே பண்ணி போஸ்ட்போன் பண்ணி வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கடுத்து March-April இதுதான் அவங்க அடுத்த செமஸ்டர் எக்ஸாம் கண்டக்ட் பண்றதுக்கான பீரியட். அடுத்த மாசம் அடுத்த செமஸ்டர் எக்ஸாம் வந்துருது, அப்ப சும்மா போய் அடுத்த செமஸ்டர் எக்ஸாம் எழுத முடியாது. அதுக்கு படிக்க வேண்டிய டைம் வேணும், அதுக்கு நான் எக்ஸாம் கிளாஸ் நடத்த வேண்டிய டைம் வேணும், அட்லீஸ்ட் 2 மந்தா அந்த டைம் பீரியட் அப்படின்றது கண்டிப்பா வேணும். அப்போ அவனா சொல்லவே தேவையில்லை, ஆக்சுவலா ரொம்ப 4-5 மாசம் தள்ளி போயிடும். அப்ப டிப்ளமோல படிக்கக்கூடிய ஃபைனல் இயர் ரொம்ப பாவம். இதெல்லாம் இப்பயே திங்க் பண்ணி பாக்கணும் கவர்மெண்ட் ஆனது. கண்டிப்பா கவர்மெண்ட் இது வந்து திங்க் பண்ணி பாப்பாங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமா பாலிடெக்னிக்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃப், அந்த காலேஜ் பிரின்சிபால்ஸ், இதை பத்திலாம் போய் அங்க போய் எடுத்து சொல்லுவாங்களா மாட்டாங்களா என்னன்னு தெரியல. அதர் இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாரும் தான் சொல்றேன், எல்லா சைடுலயுமே தான் சொல்றேன், இதை பத்தி திங்க் பண்ணணும். இப்படியே போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே போச்சுன்னா எஜுகேஷன்ல வந்து கண்டிப்பா அன்பேலன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இதுதான் நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி இன்னொரு அன்அபிஷியல் இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. அபிஷியலா அவங்க சைட்ல இருந்து ஜன் 20 வரைதான் உங்களுக்கு ஸ்டடி கால் டேஸ் கொடுத்துருக்காங்க அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஆனா ஜன் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஜனவரி ஃபுல்லாவே காலேஜஸ் எல்லாம் ரன்னிங்ல இருக்காது. இதுதான் நிதர்சனமான உண்மை. இது ஒரு அன்அபிஷியல் நியூஸ் ப்ரெடிக்ஷன், நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலுமே சரி இப்படிதான் நடக்க போகிறது. இந்த ஒரு ரீசன்னால போஸ்ட்போன் பண்ணி தள்ளி போட்டக்கூடாது எக்ஸாம். சோ போட்ட ஷெடியூல் பிரகாரமே ஆன்லைன் எக்ஸாம் வீட்டில இருந்துட்டு எழுதுற மாதிரி இந்த ஒரு டைம் மட்டும் தான் கேட்கிறோம். எனி டைம் எப்பயுமே கேட்க போறதுல இந்த ஒரு டைம் மட்டும் எக்ஸாம் எழுதுறதுக்கு, இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அலோவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ தான். அதனால கிளாஸ் எடுக்கக்கூடிய ப்ரொஃபசர்ஸ், HOD, பிரின்சிபால்ஸ், முக்கியமா இந்த கல்வியாளர்கள் சொல்லிட்டு திருவாங்களா அவங்க எல்லாம் இருக்காங்களா இல்லையான்னு தெரியல, கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இதுல எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு, அண்டு இந்த போஸ்ட்போன் பண்ணாங்கன்னா எவ்வளவு பெரிய சிக்கல்கள்லாம் மாணவர்கள் சந்திக்க வேண்டி வரும் லைஃப்ல. சோ அதெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்து நீங்க தான் கவர்மெண்ட் கிட்ட போய் எடுத்து சொல்லணும். ஏன்னா எஜுகேஷன்ல கண்டிப்பா அன்பேலன்ஸ் வந்து கிரியேட் ஆகதான் போகுது இப்படி எல்லாம் பண்ணும்போது. அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே உங்க ஸ்டாஃப் சைடு போய் இந்த இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அவங்க உயர் அதிகாரிகள் இந்த விஷயத்தை எடுத்து கொண்டு போய் ஏதாவது பண்ணி ஒரு நல்லபடியா நல்ல விஷயங்கள் நடந்தா சரி. நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம். பை.